வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 6 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதில் எக்ஸசைஸ் 6.3ல் மிசலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா, இன்றைக்கி தேர்ட் சம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். த கொஸ்டின் இஸ் ட்ரா எ ஹிஸ்டோகிராம் ஃபார் த கிவன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே டேபிள் கொடுத்துருக்காங்கம்மா, இந்த டேட்டாக்கு ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணணும். ஓகே, இங்கே ஏஜும் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அதான் ஏஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்னு இருக்கும். ஓகேயா, 41 to 45 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க 4, 46 to 50 ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க 9, அந்த மாதிரி எடுத்துப்போம். இப்போது ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணால் ஃபஸ்ட்டு அது கண்டினியூஸாக இருக்கா டிஸ்கண்டினியூஸாக இருக்காங்கிறத பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த லிமிட்டோட அப்பரும் செகண்ட் லிமிட்டோட லோயரும் சேமாக இருக்கா, இல்லை இல்லையா? சேமாக இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ்னு சொல்லுவோம். இங்கே 45, இங்கே 46ல் ஆரம்பிக்குது, இங்கே 50ல் முடியுது, இங்கே 51ல் ஆரம்பிக்குது. ஸோ இது டிஸ்கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இதை கண்டினியூஸாக மாற்றணும். கண்டினியூஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் எடுத்து செய்வோம் இல்லையா? ஈஸி தான், ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்து செய்ய வேண்டாம், இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்னால் கேப் பார்க்கணும். இங்கே 45 இருக்குது, இங்கே 46 இருக்குது. ஸோ கேப் இஸ் 1, அதில் பாதி எடுங்க, 1/2, தட் இஸ் 0.5. அந்த 0.5 தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அந்த 0.5 லோயர் லிமிட்டில் இருந்து மைனஸ் பண்ணணும், அப்பர் லிமிட் கூட ஆட் பண்ணணும். ஸோ 41ல் இருந்து 0.5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 40.5 கிடைக்கும். 45 கூட ஆட் பண்ணும்போது 45.5ன்னு கிடைக்கும். ஸோ சொல்யூஷன் இந்த மாதிரி செய்யணும். சொல்யூஷன் தி நியூ ஃப்ரீக்வன்சி டேபிள்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஏஜ் இந்த 41லேருந்து 0.5 செப்ரேட் பண்ணும்போது 40.5, இது கூட ஆட் பண்ணிங்கன்னா 45.5. நெக்ஸ்ட்டு 46லேருந்து 0.5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 45.5, இங்கே 50.5, இங்கே 50.5, 55.5, 55.5, 60.5, இங்கே மைனஸ் பண்ணுறோம் 60.5, இங்கே ஆட் பண்ணுறீங்க 65.5, இங்கே மைனஸ் பண்ணுறோம் 65.5, இங்கே ஆட் பண்ணுறோம் 70.5, இங்கே மைனஸ் பண்ணுங்க 70.5, இங்கே ஆட் பண்ணுறோம் 75.5. ஒன்று சேரும் பாருங்கம்மா, இந்த 66லேருந்து 0.5 எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறோம், 0.5. this becomes 5 and this becomes 10. 10 minus 5 is 5, 5 minus 0 5, here 6. that is 65.5. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் மைனஸ் பண்ணணும். ஆட் பண்ணுறது இதே மாதிரி தான், பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சு ஆட் பண்ணிடுங்க. ஃப்ரீக்வன்சி மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, நியூ ஃப்ரீக்வன்சி டேபிள் இது கண்டினியூஸாக போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கிராஃப் ட்ரா பண்ணோம். கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு எக்ஸாக்சஸ் ஒய் ஆக்சஸ் எடுப்போம். எக்ஸாக்சஸில் ஏஜ் எடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சஸில் இந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்பர் ஆஃப் பீப்புள்னு எடுத்துப்போம். இப்போ எக்ஸாக்சஸில் பாருங்கள், 40.5, 45.5, 50.5, 55.5ன்னு வரும். ஓகேயா, 40.5 ட்ரா பண்ணியிருக்கிறேன், 40.5, 45.5, 50.5, 55.5 எக்ஸெட்ரா. லாஸ்ட் லிமிட்டு 85.5, சாரி இங்கே லாஸ்ட் வந்து 75.5 இருக்குது. இது வரைக்கும் தான் நமக்கு தேவை, எக்ஸ்ட்ரா போடணுன்னா போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சஸில் என்ன எடுக்கிறோம், இங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ரீக்வன்சி வந்து மேக்ஸிமம் 25 வரைக்கும் வருது. நான் ஒய் ஆக்சஸில் 1 சென்டிமீட்டரை 5 பீப்புள்னு எடுக்கிறேன். ஸோ 5, 10, 15, 20 எக்ஸட்ரா. நம்ம ஃபுல் கிராஃபாக எடுத்தோம்னா 2, 4, 6ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேயா, 1 சென்டிமீட்டர் ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 2 பீப்புள்னு கூட எடுத்துக்கலாம். நான் இதில் 5 வச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் பீப்புள். இப்போ கிராஃப் போடும்போது எக்ஸ், எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ். இங்கே ஆரிஜின் 0, இங்கே அந்த லிமிட் எழுதியிருக்கிறோம், இங்கே 5, 10, 15 எழுதியிருக்கிறேன். இது ஏஜ் மென்ஷன் பண்ணுது, இது ஃப்ரீக்வன்சி அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள். ஸ்கேல் எழுதணும், என் எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஏஜ்ங்கும் போது இயர்ஸில் எழுதுவோம் இல்லையா? ஸோ 5 இயர்ஸ். என் ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 பீப்புள்னு எடுத்துருக்கிறேன். ஓகே மேம், நெக்ஸ்ட்டு இங்கே லிமிட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுதா, இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணும்போது இங்கே சிக்ஸாக் லைன் தான் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இங்கே சிக்ஸாக் லைன். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இப்போ லிமிட் பாருங்கள், 40.5 to 45.5 இந்த இன்டர்வெல்லில் ஃப்ரீக்வன்சி என்ன 4. இதில் 4 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 5 எடுத்துருக்கிறதுனால ஒவ்வொரு லைனை எதை மென்ஷன் பண்ணோம், 0.5. எப்படி அந்த 5 10 கொண்டு டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க, 0.5. ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு நமக்கு இப்போ 4 வேணும். ஓகே, இது 0, 0, 0.5, 1, 1.5, 2, 2.5, 3, 3.5, 4. So, this is 4. இங்க அதே மாதிரி 4 என்கிறபோது இங்க தான் வரும். சோ இத ஜாயின் பண்ணிப்போம். ரெக்டாங்கிள் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 45.5 to 50.5 இந்த இன்டர்வெல் வந்து 9 கொடுத்திருக்காங்க. சோ 9 எங்க இருக்கு? இது 5. 5.5 6, 6.5, 7, 7.5, 8, 8.5, 9. 9 இங்க இருக்கு. So, இங்க இருக்கு. Join பண்ணியும். இது 4, இது 9. Next. 50.5 to 55.5 இந்த இன்டர்வெல்ல 17 எங்க வருது? இது 15 15.5 16 16.5 17 Next, interval 25 கொடுத்திருக்காங்க. So, 25 இங்க இருக்கு, டைரக்டாவே இருக்கு இல்லையா? அதனால டைரக்டா இங்க இருந்து வரையறோம். 25 Next interval 60.5 to 65.5 15 60.5 to 65.5 is 15. 15 இங்கிறது இங்க இருக்கு. Next interval 8. 8 எங்க வரும்? இங்க 5. Okay. So 5, 5.5, 6, 6.5, 7, 7.5, 8 இங்க இருக்கு. Join பண்ணு. Next 70.5 to 75.5 இந்த இன்டர்வெல்ல வந்து 2 கொடுத்திருக்காங்க. 0.5 1 1.5 2 சோ இது நம்ம 2 The y-axis la 1 cm வந்து 2 people ன்னு எடுத்தோம்னா graph கொஞ்சம் பெருசா கிடைக்கும். ஓகேமா? இது 8, இது 2. So histogram draw பண்ணியாச்சு. ஓகேமா? இது கண்டிப்பா zigzag கொடுங்க. இன்டர்வல் வந்து 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம இங்க இருந்து நேரா லைன் போட முடியும், அல்லது zigzag தான் கொடுத்திருக்கணும். ஓகேயா? கண்டிப்பா ஸ்கேல் எழுதிக்கோங்க. Next, fourth question. Draw a histogram and the frequency polygon in the same diagram to represent the following data. ஒரே டயக்ராம்ல ஹிஸ்டோகிராமையும் ஃப்ரீக்வன்சி பாலிகனும் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டாக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வெயிட் இன் கிலோகிராம் அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். பர்சன்ஸோட வெயிட் கொடுத்துருக்காங்க கிலோகிராமில். லிமிட்ஸ் எப்படி இருக்குது? 50 to 55, 56 to 61 எக்ஸெட்ரா. இது கண்டினியூஸாக இருக்கா, டிஸ்கண்டினியூஸாக இருக்கா? டிஸ்கண்டினியூஸ் இல்லையாம்மா? ஏன்னா லிமிட்ஸ் வந்து இதோட அப்பரும் இதோட லோயரும் சேமாக இல்லை, கேப் இருக்குது. ஸோ டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. நமக்கு ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணாலே ஃபஸ்ட் என்ன பண்ணிடணும்? கண்டினியூஸாக மாற்றணும். ஸோ தி நியூ ஃப்ரீக்வன்சி டேபிள்ஸ் இப்போ பாருங்கள், இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லா சமக்குமே நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 0.5 தான் இருக்குது. ஓகேயா? ஸோ 55, 56 கேப் வந்து 1 தான். 61, 62 கேப் 1 தானே இருக்குது. ஸோ 1/2 எடுத்தீங்கன்னா 0.5. 0.5 லோயர் லிமிட்லேருந்து மைனஸ் பண்ணோம், அப்பர் லிமிட் கூட ஆட் பண்ணோம். ஸோ 50லேருந்து 0.5 மைனஸ் பண்ணுங்க, 49.5. இது கூட ஆட் பண்ணோம்னா 55.5. உடனே ஒன்று செய்து காட்டுறேன். ஓகேம்மா, இதில் ஒன்று செய்து காட்டுறேன். 50லேருந்து 0.5 மைனஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் பிகம்ஸ் 4 அண்ட் திஸ் பிகம்ஸ் 10. Again this becomes 9 and this becomes 10. 10 minus 5, 5. 9 minus 0, 9. This is 4. 49.5. வந்திருக்கு 49.5. அதே மாதிரி 55 கூட 0.5 ஐ எப்படி ஆட் பண்றோம்? 0.5 0 plus 5 5 point க்கு நேரா வச்சுக்கோங்க 5 5 55.5. இதே மாதிரி தான் ஒவ்வொன்னுத்துக்கும் 0.5 மைனஸ் பண்ணி அது கூட 0.5 ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது இன்டர்வல்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேயா? நம்பர் ஆஃப் पर्सनஸ் இது frequency அது அப்படியே எழுதிரலாம். இனி இதுக்கு graph draw பண்ணனும். Graph draw பண்ணும்போது x axis y axis எடுத்துக்கோங்க. x axisல weight எடுக்கிறோம் in kilogram, y axisல number of persons எடுத்துக்கிறோம், x axisல interval நமக்கு இங்க lower limit எதுல இருந்து ஆரம்பிக்கு 49.5 ல இருந்து 49.5 55.5 61.5 67.5 73.5 79.5 85.5 91.5 இதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே இன்டர்வல் கேப் கிளாஸ் சைஸ் என்ன இருக்குது பாருங்கம்மா. கிளாஸ் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பண்ணணும். ஓகேயா? அப்பர்லேருந்து லோயர் லிமிட்டை மைனஸ் பண்ணுங்கள். 55.5 மைனஸ் 49.5 5 மைனஸ் 5 0 பாயிண்ட் திஸ் பிகம்ஸ் 4 அண்ட் திஸ் பிகம்ஸ் 15 6 கிளாஸ் இன்டர்வல் என்ன இருக்குது 6 இருக்குது. So, இங்க நம்ம x-axisல scale எழுதும் போதான x-axis 1 cm is equal to 6 kilogram. Okay, இந்த gap எது denote பண்ணது 6 என்கிறது. எப்போதுமே இது எழுதுறது எப்படி பண்ணுவோம்? இந்த minus limits minus பண்ணி கிடைக்கிற வேல்யூவா தான் இருக்கும். Okay, so 49.5 இங்க 55.5. So இந்த class size is 6. So scale எழுதும் போது in x-axis 1 cm is equal to 6 kilogram. y-axisல 1 cm நான் 2 persons எடுத்திருக்கிறேன். ஓகே 2 4 6 8 2 4 6 8 எடுக்கிறதுனால ஒவ்வொரு பாயிண்ட் இங்கே எதை டினோட் பண்ணும் 0.2ங்கிறத டினோட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ ஒவ்வொரு இன்டர்வலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேபிளுக்கு ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட் இன்டர்வலில் 15 வருது. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் லிமிட் 0வில் ஸ்டார்ட் பண்ணுதா? இல்லை. ஸோ அங்கே என்ன போடணும்? zigzag line. ஓகே இப்போ ஃபஸ்ட்டு 49.5 to 55.5 இந்த இன்டர்வலில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இந்த வெயிட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வலில் 15 வரணும். நமக்கு இங்கே 14 வரைக்கும் இருக்குது. 14 இருக்குது. நான் ஒரு லைன் என்ன சொன்னேன்? 0.2 சொல்லியிருக்கேன். ஓகேயா? ஸோ 15ங்கும்போது இங்கே வரும் 14 14.2 14.4 14.6 14.8 15. ஸோ இதுதான் 15. Next interval 8. இதுக்கு 8 8ங்கிறது இங்கே இருக்குது நமக்கு. அதனால் டைரக்ட் ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 12 61.5 to 67.5 interval வந்து 12 12 எங்கே இருக்குது? இது இருக்குது. ஹிஸ்டோகிராமுக்கு ஃப்ரீக்வன்சி பாலிகனுக்குள்ள நிறைய சம் பார்த்துட்டோம் இல்லையம்மா. இது ஈஸியாக செய்யலாம். திஸ் இஸ் 12. நெக்ஸ்ட் 67.5 டு 73.5 தட் இஸ் 17. 17 எங்கே வரும்பா? 16 இது. ஸோ 17 எடுக்கும்போது இது 16 16.2 16.4 16.6 16.8 இதுதான் 17. This is 17. Next interval 9. 9 எங்க வரும்? 8 எங்க இருக்கு? 8.2 இந்த இன்டர்வலுக்கு 9 8, 8.2, 8.4, 8.6, 8.8, 9. So 9. Next 79.5 to 85.5 க்கு வந்து 10. Next interval is 6. Histogram draw பண்ணியாச்சு. Next இதுக்கு frequency polygon draw பண்ணணும். Frequency polygon க்கு இந்த histogram ஓட rectangles இருக்கு இல்லையா, அதில் உள்ள center mark பண்ணிப்போம். first இந்த interval இந்த point. Next இங்க இது 10 lines இருக்குமா, அதில் center 5th line கொஞ்சம் திக்கா தெரியும் பாருங்க, அந்த லைன்ல மார்க் பண்ணிக்கணும். Next the points எல்லாம் join பண்ணும். First இந்த interval வந்து இங்க. Okay, next இந்த interval க்கு. Next இங்க இருந்து இங்க. Next இந்த interval க்கு. Next இந்த interval. Next இங்க. இதை end பண்ணோம் இல்லையாமா, முடிக்கும்போது இதை இந்த சைடு கொண்டு வரும். இது வெயிட் இல்லையா, வெயிட்டுங்கும்போது இங்கேருந்து இந்த சைடெலாம் போக முடியாது, நெகட்டிவ்க்கு போகாது, இங்கேருந்து இங்கே தான் வருவோம். இதோட சென்டரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த பாயிண்ட் இது இருக்கு இல்லையா, ரெண்டுக்கு இடையில ஒரு திக் லைன் இருக்கு இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே இதுக்கு அடுத்த இன்டர்வல் இந்த சைடு இருக்கு இல்லையா, இதில் இதோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜாயின் பண்ணி நைன்டி 91.5 அடுத்து 6 ஆட் பண்ணோன்னா 97.5 எக்ஸட்ரா. ஓகே, இதில் இந்த சென்டர் பாயிண்டில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இந்த லைன் கிராஃப் தான் என்ன சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஓகேம்மா, ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாக்கு ஒரே டயக்ராமில் நம்ம ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணியிருக்கிறோம், ஃப்ரீக்வன்சி பாலிகனும் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேம்மா, இந்த சமோடி இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.